हाय फ्रेंड्स, वेलकम टू रेनबो एजेंसी। नहीं अगर रिडीम कोड एपड़ी एड़क कैटी अदको ट्रे पड़े तरीजक पाती शेर चाटे नाम एपी कॉन्स वाला अभी फर्स्ट शेर चाट ओपन पड़ी एपड़ी कॉन्स पर्चे पड़ो अभी काटे शेर चाट ओपन आगे डार्क मोडना रोम पिड़ों डार्क मोड वो वैटा दयवस यार कूस पड़े वैट कलर नहीं मटो ब्लैक वचरें अब यारा कंपा डवट कैपी आक्चुअल नहीं कॉन्स वांगना ना चाट टच पड़ोना मेल और पाक्स अंद पाती आईपीएल कपें अ पक वीडमारी टच पड़ी मई वालेट अब ओपन आगे की वादी कॉन्स अब कोईट लिफ्ट सैडल अब टच पड़ी की अब कॉन्स रेट इतना कॉन्स पर्चे पड़ेद रेट अब वांग क्लिक पड़ी मोबाइल वो पर्चे आगा एरर कामचर उपीना वांगी टच पड़ी पेमेंट ऑप्शन को फर्स्ट यूपी ट्रांजेक्शन उंक अकाउंट वे वांग क्लिक पड़ी नेक्स्ट पोनवे बैंक डीटेल्स कैंक डीटेल्स को मारिया क्रेडिट कार्डा डेबिट कार्डा रिडीम कोडा अब यूपी ट्रांजेक्शन केमेंट ऑप्शन उमो अगर इप्ली इत वो चैट रूमसो चैट टच पड़ी मेल होम अब एद गिफ्ट चैट रूम को आक्चुअल इतना गिफ्ट चैट रूम फ्रेंड्स पड़े ग्रूप इन ग्रूप को ना पड़े वालेट अभी ओपन आगे नेक्स्ट वो रिडीम कोड रिडीम कोड एपी गूगल पे वो गूगल पे वर्क आगे ना अलग उ फोन पे चली तरह नरिया फ्रेंड्स वो फोन पे ईसिया फोन पे डाउनलोड पड़ी बायोमेट्रिक ना बायोमेट्रिक लॉक नंबर वेपी अंदर इत ओपन पड़ोना फर्स्ट पाती रीचार्ज बिल पेमेंट्स अब बुके सिलिंडर के पकड़े सी एल ऑप्शन को पारें टच पड़ी அடுத்த ஒரு பேஜ் லோட் ஆகி வரும் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ்ல எனக்கு டேட்டா கனெக்ஷன் ரொம்ப லோவா இருக்கு அதனால சுத்திக்கிட்டே இருக்கு ஓபன் ஆயிடு அதுல அப்படியே பாத்தீங்கன்னா ரீசார்ஜஸ்ல இந்த மாதிரி ரீசார்ஜ் ஃபாஸ்ட் டேக்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்களா பர்சேஸ்ல வந்து பிராண்ட் வாச்சஸ் கூகுள் பே ப்ளேன் இருக்கும் அந்த கூகுள் ப்ளே டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டை டச் பண்ணிட்டு கீழ யூபி ட்ரான்சேக்ஷன் अब यूपी पर्चे पड़ी के यूपी ईडी अीम आप यूस पड़ी कोलना गूगल पे यूपी ईडी अच्छे पेमेंट पड़ना इलेना उड़ वी डेबिट कार्ड इतना बैंक अकाउंट साउथ इंडियन इंडियन इतना आलरे आड पड़ी वे काम की आड पड़ी अकाउंट काम सीवी नंबर मटूँ ओटिपी वे पड़ी के क्रेडिट कार्ड इत पड़ी मैक्सिमम यूपी वो यूपी पड़े ईसिया வேணா பேங்க் அதாவது யூபி இல்ல நான் சொல்லி தரேன் ஏனா கூகுள் பே எல்லாம் வச்சிருப்பீங்கல கூகுள் பே இந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு யூபி இல கொடுத்து அங்க வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்டர் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபீஸ் வெச்சுக்குவோம் அதல வச்சு பே குடுக்குறேன் யூபி ஓ எனக்கு யூபி ட்ரான்சேக்ஷன் என்னோட இந்த மொபைல சப்போர்ட் பண்ணாது இந்த யூபி இல கொடுத்தனும் நெக்ஸ்ட் யூபி ஐடி கேக்கும் உங்க யூபி ஐடி போட்டு நீங்க இதல பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா இல்லனா டெபிட் கார்டுல நம்பர் போட்டு டெபிட் கார்டு கொடுத்து அதல வந்து உங்க சிவி நம்பர் சிவி நம்பர்னு சி சிவிவி நம்பர்னா உங்க டெபிட் கார்டுக்கு பேக்ல இருக்க நம்பர் அந்த நம்பரை கொடுத்து நீங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நீங்க இதல பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோன் பேல பர்சேஸ் பண்ற முறை அப்படி பின்ன Paytm in case உங்க கிட்ட ஃபோன் பே இல்ல நான் Paytm தான் யூசர் அப்படி சொன்னீங்கனா Paytm லயே உங்களுக்கு வந்து பர்சேஸ் பண்ணலாம் Paytm ஓபன் பண்ணிக்கங்க அலர்ட் டெடி ரூட்டட் டிவைஸ்னு காமிக்குது உங்களுதெல்லாம் அப்படி வராது என்னோடல காமிக்கும் அப்புறம் அதான் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படிን இருக்கா இல்லனா கீழ அப்படியே ரீசார்ஜட் பில் பில் பேஸ் பே பில்ஸ் னு இருக்கு அதுலயே வந்து ஆல் சர்வீசஸ் னு இருக்கும் அந்த ஆல் சர்வீசஸ்ல டச் பண்ணீங்கனா அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கனா கூகுள் ப்ளே ரீசார்ஜ் அப்படிን இருக்கும் வாட்டருக்கு பக்கத்துல அதல டச் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன அமௌண்ட் னு கேட்பாங்க
இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 500 கொடுத்து ப்ராசஸ் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கோடு இருந்தால் கோடு போடலாம், இன்கேஸ் கோடு இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் கொடுக்கலாம். டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இதில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பேடிஎம்மோட வந்து 500 ப்ளே ஸ்டோருக்கு கேட்கும். பேடிஎம்மில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பண்ணலாம். இல்லைனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் யூபிஐ அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக என்னோடய யூபிஐ அட்டாச் பண்ணியிருக்கேன். பீம் ஆப் யூஸ் பண்ணுறனா எனக்கு யூபிஐ காமிக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே வந்து உங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பீம் ஆப்பு இல்லைனா நெட் பேங்கிங். இப்போ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நெட் பேங்கிங் தான் இருக்குது ப்ரோ, நான் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் டேரெக்டாக ஷேர் சேட்டில் போய் நெட் பேங்கிங், அப்புறம் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே பக்னால அமௌண்ட் வந்து ரீஃபண்டு தான் ஆகுது. 1 வீக் மேலே உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இங்கேருந்து ரிடியம் கோடு எடுத்துக்கோங்க. ரிடியம் கோடு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரிடியம் கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிடியம் கோடை வச்சு நீங்கள் போகிற டைமில் மேக்ஸிமம் உங்களுக்கு 95% வந்து ரிடியம் கோடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிறதுல கரெக்டாக காயின்ஸ் அப்போவே கிடச்சிருது. இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கூகுள் பேலேயும் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு கூகுள் பே ஒர்க் ஆகாது, அதனால உங்களுக்கு நான் இது மட்டும் காமிச்சு தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெயின்போ ஏஜென்சியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் கூகுள் பே வந்து எனக்கு ஒர்க் ஆகாது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. நான் ஆக்சுவலாக ஃபோன்பேயில் தான் ரிடியம் கோட் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.